வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். ஜப்பானால் இடைநிறுத்தப்பட்ட திட்டங்களுக்கு மீண்டும் 1.6 பில்லியன் டாலர்கள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது. இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் வழங்கும் நிதி உதவிக்கான ஒப்புதல் ஜப்பானால் இடைநிறுத்தப்பட்ட திட்டங்களுக்கு மீண்டும் 1.6 பில்லியன் டாலர்கள் கிடைப்பதற்கு வழி ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்புதல் வரும்போது பல்வேறு கட்டங்களில் உள்ள பல திட்டங்களை மீண்டும் செயற்படுத்த ஜப்பானிய அரசாங்கத்தை நம்ப வைக்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த திட்டங்களில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் மேம்படுத்தலுக்கான 74 பில்லியன் உள்ளடங்கும். இதேவேளை சர்வதேச நாணய நிதியம் பிணையெடுப்பு நிதியான 2.9 பில்லியன் டாலர்களை இலங்கைக்கு வழங்கினால் ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு நிறுவனம், உலக வங்கி மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கி உட்பட மற்ற கடன் வழங்குநர்களிடமிருந்து இலங்கையால் நிதி உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கை அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. எனினும் கடன்களுக்கான திருத்தப்பட்ட காலக்கெடுவுடன் இலங்கை புதிய உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட வேண்டியிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு இந்த ஆண்டு இறுதியில் வலுவிழக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு எதிராக குறிப்பிடத்தக்க வகையில் வலுவடைந்து வரும் ரூபாயின் மதிப்பு இந்த ஆண்டு இறுதியில் மீண்டும் வலுவிழக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. ரூபாயின் மதிப்பு 23 வீதத்தால் குறையும் என ஃபிச் ஃபினான்ஷியல் சொல்யூஷன் அமைப்பை மேற்கோள் காட்டி ப்ளூம்பர்க் இணையதளம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விளக்கமளித்த பிச் ஃபினான்ஷியல் சொல்யூஷன் இடர் ஆய்வாளர் விவாங்டின் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் தொகைக்கு இலங்கை அதன் இயக்குநர்கள் குழுவின் ஒப்புதலை பெற்றாலும் நிதி திட்டத்திற்கு இணங்குவது கடினமான சவாலாக இருக்கும். வெளிநாட்டு கடனை அடைப்பதற்காக கையிருப்பு அதிகரிக்க வேண்டிய அவசியம், பலவீனமான பொருளாதாரம் மற்றும் எதிர்வரும் தேர்தல்கள் இதற்கு தடையாக இருக்கலாம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி இந்த வருட இறுதிக்குள் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி 390 ரூபாவாக வீழ்ச்சியடையலாம் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் வாழும் மக்களுக்கான போக்குவரத்து சேவைகள் சீராக இடம்பெறுவதில்லை என பிரதேச மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பிரதேசத்திற்கான கடல் போக்குவரத்துகளில் தொடரும் நெருக்கடி நிலவி வருவதுடன் நெடுந்தீவு பிரதேசத்தின் மேற்கு முதலாம் வட்டாரம், கிழக்கு மத்திய ஆகிய பகுதிகளில் வாழும் மக்களுக்கான போக்குவரத்து சேவைகள் சீராக இடம்பெறுவதில்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். வீதிகள் சீரின்மை காரணமாக சில பகுதிகளுக்கான போக்குவரத்துகள் முற்றாக நடைபெறுவதில்லை எனவும், திருலிங்கபுரம் கிராமத்தில் 65 வரையான குடும்பங்களுக்கு வீட்டுத் திட்டங்கள் வழங்கப்பட்டு குடியேற்றப்பட்ட நிலையில் வீதிகள் சீரின்மை, போக்குவரத்து வசதியின்மை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்மையால் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கிராமத்தை விட்டு வெளியேறி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எஞ்சியுள்ள குடும்பங்கள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்வதாகவும் அடிப்படை வசதிகளை செய்து தருமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போக்குவரத்து ஒன்றுமே ஒழுங்கு இல்லாமல் இருக்கின்றது. எங்களை தர ரோட்டுகள் வசதியும் எங்களுக்கு ஒழுங்காக இல்லை. மற்றது எங்களுடைய பாஸ் செஞ்சது சிடி பாஸும் எங்களுக்கு டைம் ஒழுங்காக ஓடுறதும் கிடையாது. இந்த பள்ளிக்கூட பிள்ளையெல்லாம் சரியாக கஷ்டப்பட்டு போட்டு பள்ளிக்கூடம் நடந்து போய் தெரியுது. இந்த திருலிங்கபுரம் என்ற கிராமத்தில் ஆரம்ப காலத்தில் வந்து நாங்கள் 63 குடும்பம் இங்கே வசித்து வந்தாங்க. ஆனால் இப்போ காலப்போக்கில் இந்த கிராமத்தில் நடக்கிற பிரச்சனையால் இப்போ தற்போது வந்து 20 குடும்பம் தான் இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், பாடசாலைக்கு போகிறண்டாலும் சரி, சீனி வாங்குறண்டா கூட நாங்கள் கிழக்குன்ற ஒரு தூரத்துக்கு தான் நாங்கள் போகணும். அங்கே போகிறதுக்கு எங்களுக்கு போக்குவரத்து பிரச்சனையாக இருக்குது. என்ன காரணம்ன்றா, வீதி சரியான படு மோசமாக இருக்குது, அதால் எங்களுக்கு போக முடியலை. அது போக்குவரத்து பிரச்சனை. அதால் பஸ் வந்து அந்த போக்குவரத்து பேருந்து அரசாங்க பேருந்து விடுறாங்க, அது வந்து காலையில் வருது. அது வந்துட்டு திருப்பி அடுத்த ரிப்பீட் வராதனால பள்ளிக்கூட மாணவர்கள் காலையில் 6 மணிக்கே போக வேண்டி வருது. பின்னேரம் வர முடியாமல் அங்கேருந்து நடந்து வராங்க. பெரிய கடைகள் இல்லை, சாமான் வாங்குறதுனாலும் நாங்கள் போகணும். பயணம் போகிறதும் எங்களுக்கு அந்த வடதாரன்ற ஒன்று தான். அதால் காலையில் போயிட்டு நாங்கள் என்ன தேவை முடிஞ்சாலோ முடியலையோ பின்னேரம் வரைக்கும் இருந்து 4 மணிக்கு தான் திரும்பி வரணும். அப்போ ஒரு சும்மா போய் பயணம் போகிறண்டாலும் ஒரு நாள் பயணமாக எங்களுக்கு இருக்குது. இடையிலலாம் எங்களுக்கு போக்குவரத்து இல்லை. அதே நேரம் வந்து இங்கே திருலிங்கபுரத்தில்
இப்படி பிரச்சனையால் மக்கள் வந்து இங்கே இருக்காமல் இந்த வீடுகள் எல்லாத்தையும் வெறுமனை பாலடையை விட்டுட்டு அவங்க முன்னுக்கு பிள்ளைகளோட படிப்பு வசதி போக்குவரத்து வசதியை பாட்டு தாங்க முன்னுக்கு போயிருந்துட்டாங்க. அது கிழக்கண்டு சொல்கிற இடத்தை நோக்கி இருந்ததால் இங்கே இருக்கிற ஒரு சில குடும்பங்கள் இருக்க இல்லாமல் இருக்கு. அப்படி போக்குவரத்து வசதி அதுகளை மேற்கொண்டு தந்தால் நம்ம எங்கட சனங்கள் திருப்பவும் எங்கடங்கட சொந்த இடங்களுக்கு வந்தால் அந்த இடங்கள் கொஞ்சம் பலமான இடமாக மாறும். அதே நேரம் பள்ளிக்கூட பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இங்கே படிக்குது. இப்போ பார்த்தா 6-7 பிள்ளைகள் தான் நடந்து போய் நடந்து வருது. அதுகளுக்கு போக்குவரத்து பிரச்சனையாக இருக்குது. தொழிலுக்கு சரியான சிரமப்படுறாங்க. அந்த போட்டுகள் எல்லாம் பாதிப்படையுது, இன்ஜின்கள் எல்லாம் பாதிப்படையுது. அதனால் அந்த ஆபரை முறுக்கா பார்த்தே வேண்டிய தொழில்களும் மேம்படும். வெள்ளைப்பூரான் தொடர்பில் அவதானம் தேவை என மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஸ்ரீ வினோதன் தெரிவித்துள்ளார். வெள்ளைப்பூரான் கடிப்பதால் ஏற்படும் விஷம் உயிர் ஆபத்தை ஏற்படுத்துவதில்லை. எனினும் வெள்ளைப்பூரான் தொடர்பில் அவதானம் தேவை என மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஸ்ரீ வினோதன் தெரிவித்துள்ளார். அண்மையில் வெள்ளைப்பூரான் கடித்த சிறு குழந்தையொன்று வைத்திய சாலையில் அனுமதிக்க தாமதம் ஆகியமையால் உயிரிழந்ததாகவும் மற்றொரு குழந்தை ஆபத்தான நிலையில் உள்ளது எனவும் தெரிவித்த சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இதன் விஷம் நரம்பு, இதயம், சிறுநீரகம், குருதி என்பவற்றில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தின் வலிவடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிக அளவில் கண்டறியப்பட்ட இந்த உயிரினம் முதன்முறையாக நானாட்டான் வங்காளி பகுதிகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் வெள்ளைப்பூரான் அல்லது இனம் தெரியாத ஜந்துக்களால் கடியுண்டவர்களை தாமதிக்காமல் அருகிலுள்ள வைத்திய சாலையில் அனுமதிப்பதன் மூலம் உயிரிழப்புகளை தவிர்த்து கொள்ள முடியும் எனவும் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஸ்ரீ வினோதன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் எழுதுமட்டுவாழ் பகுதியில் 16 கிலோ கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி எழுதுமட்டுவாழ் பகுதியில் நேற்று 16 கிலோ கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக கொடிகாமம் போலீசார் தெரிவித்தனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மோட்டார் சைக்கிள் ஒன்றை சோதனையிட்ட போது குறித்த கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சந்தேக நபர் தப்பியோடிய நிலையில் அவரை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். வெளிநாடுகளில் தொழில் பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளில் தொழில் பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டமை உள்ளிட்ட சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசாரணை பிரிவினால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்புகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இவ்விரு மாதங்களிலும் சுமார் 173 முறைப்பாடுகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் முறைப்பாட்டாளர்களிடமிருந்து அறவிடப்பட்டிருந்த பணம் 126 லட்சம் ரூபாவிற்கும் அதிகம் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக சட்டவிரோத நிறுவனங்கள் மற்றும் முகவர்களிடம் பணம் வழங்குவதை தவிர்க்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இவ்வாறான நபர்கள் தொடர்பில் 0111-28-64-241 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி தகவல்களை வழங்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் கீரிமலை ஆதிசிவன் கோவிலின் நிலை என்ன என சாதனை தமிழன் ஆர திருமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ்ப்பாணம் கீரிமலை ஆதிசிவன் கோவில், சடையம்மா மடம், கதிரைவேலன் கோயில் ஆகியவற்றின் நிலை என்ன என சாதனை தமிழன் ஆர திருமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு விடுத்துள்ள அறிக்கையில் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். இலங்கை சைவ மக்களின் மிக தொன்மை வாய்ந்த வரலாற்றிடம் கீரிமலை. இப்பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து மிகவும் உயரமான மலை போன்ற ஒரு பாறை பகுதியில் ஆதிசிவன் கோவில் அமைந்திருந்தது. அச்சிவன் கோயில் தற்போது இல்லை என்று அங்கு போய் வந்த நண்பர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தனர். பெருமைமிக்க பெண் சித்தரான சடையம்மா அவர்களின் சமாதி கோவில் மடம், அதற்கு அருகில் இருந்த சங்கர சுப்பையர் சுவாமிகளின் சமாதி, கதிரைவேலன் சுவாமிகள் கோயில் இவற்றை காணவில்லை என்ற செய்தி சைவ மக்களுக்கு மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சுமார் 33 ஆண்டுகளுக்கு பின்பு ஆலயத்தை தரிசிக்கலாம் என்று சென்ற மக்களுக்கு பேர் அதிர்ச்சியை இவ்விடயம் தந்தது. இவ்விடயம் தொடர்பாக ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவை பதிலளிக்க வேண்டும். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாலயங்கள் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அளிக்கப்பட்ட கோவில்கள் இருந்த இடத்தை சைவ மக்களிடம் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும். மீண்டும் அந்த இடங்களில் சைவ மக்கள் கோவில்களை கட்டுவதற்கான அனுமதியை உடன் வழங்க வேண்டும். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயம் தொடர்பாக உடன் குரல் கொடுக்க வேண்டும். வடக்கு மாகாண ஆளுநர் பொதுமக்கள் தங்கள் நிலங்களை பார்வையிடுவதற்கும் அங்கு எஞ்சியுள்ள கோவில்களை தரிசிப்பதற்கும் உடன் ஒழுங்கு செய்ய வேண்டும் என சாதனை தமிழன் ஆர் திருமுருகன் குறிப்பிட்டுள்ளார். தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவர் க. ஜெயவனிதா கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவி காசிப்பள்ளி ஜெயவனிதா வவுனியா போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டார்.
காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் உண்மை நிலையை வலியுறுத்துமாறு கோரி அவர்கள் போராட்டம் மேற்கொண்டு வரும் கொட்டகைக்கு சட்டவிரோதமாக மின்சாரம் பெற்றனர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தேர்தல் பிரச்சார துண்டு பிரசுரத்தில் தனது மகள் உள்ளதாக கூறிய பெண்ணான காஜிய வனிதாவை இவ்வாறு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர் சுழற்சி முறை உணவு போராட்ட சிறுவங்க நேரத்தில் வந்து ஒரு மின் கம்பத்தில் ரோட்டுக்கு மின் குமிழ் உண்டு ஒழிகிற இடத்துலேருந்து எங்களுக்கு ஒரு மின் குமிழ் உண்டு. எங்களோட போராட்டம் வந்ததில் வயது புண்டு இந்த தாய்மார் இரவில் இருட்டுக்களை இருக்கிறதுன்ற ரீதியில் அது வழங்கப்பட்டிருந்தது. அது மின்சார சபையால் தான் வழங்கப்பட்டது. அது தொடர்ந்து இடையில வந்த பழுதுகள் ஏற்படுத்தும் போதும் இலங்கை மின்சார சபையைச் சேர்ந்த தரப்பெல்லாம் வந்து அதை திருத்தி தந்திருந்தது. நாங்கள் சட்டவிரோதமாக எந்த ரீதியிலையும் நாங்கள் மின்சாரத்தைப்படையில் எங்களோட போராட்டங்களையும் வந்து நாங்கள் சட்ட விரோதமான எந்த ஒரு போராட்டங்களையும் செய்தது கிடையாது. ஜாசிப்பிள்ளை ஜெயவனிதா வந்து சட்டவிரோதமாக மின்சாரம் பெற்றது என்று கைது செய்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. IMF சர்வதேச மத்திய வங்கி உட்பட அனைத்துமே வந்து தமிழர்கள் தொடர்ந்து ஒடுக்கப்படுகிறார்கள். அவர்களிட காணிகள் பிடிக்கப்படுது. அனைத்து விடையும் அதாவது தண்டை பிள்ளையை தேடி போராடிக்கிறோன்ற தாய்மாற்ற போராட்டமே இவ்வளோ நெருக்கடிக்குள்ளாகப்படுதுண்டா அவர்களுக்கு குழந்தை உதவிகளை வந்து மீள்பரிசீலனை செய்வோம்னு நாங்கள் கேட்டுக்கொள்றோம். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி கனடாவில் பகுதியில் வீடொன்றை உடைத்து திருடிய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வீட்டை உடைத்து வீட்டு தளபாட பொருட்களை திருடிய மூவரை நேற்று யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். இணுவில் பகுதியில் வைத்து சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக சாவகச்சேரி போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி கனடாவில் பகுதியில் வீடொன்றை உடைத்து அங்கிருந்த வீட்டு தளபாட பொருட்கள் கடந்த மாதம் திருடப்பட்டன. அதனையடுத்து வீட்டு உரிமையாளரால் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. விசாரணைகளை மேற்கொண்டு வந்த சாவகச்சேரி போலீசார் இணுவில் பகுதி வீடொன்றில் தங்கியிருந்த மூவரை கைது செய்ததுடன் பொருட்களையும் மீட்டுள்ளனர். அந்த வகையில் கைது செய்யப்பட்ட நபர்கள் சாவகச்சேரி நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். படகுகளை கண்காணிப்பதற்கென புதிய கண்காணிப்பு மையத்தை நவீன வசதிகளுடன் அமைக்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். பல நாள் மீன்பிடி படகுகளில் 3075 படகுகளில் செய்மதி தொழில்நுட்ப வசதிகள் இருப்பதாகவும் படகுகளை கண்காணிப்பதற்கென புதிய கண்காணிப்பு மையத்தை நவீன வசதிகளுடன் அமைக்கும் பணி நிறைவடைந்துள்ளதாகவும் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையில் தற்போது பயன்படுத்தப்படும் மீன்பிடி படகுகளின் எண்ணிக்கை சுமார் 5000 வரையாகும். பல நாட் மீன்பிடி படகுகளில் இன்றளவில் 3075 படகுகளுக்கு செய்மதி தொழில்நுட்ப வசதிகளை கொண்டுள்ளன. பல நாள் மீன்பிடி படகுகளுக்கு செய்மதி தொழில்நுட்ப வசதிகளை வழங்கும் கருத்திட்டம் தற்போதும் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. இந்த கருத்திட்டத்தின் மூலம் முதற்கட்டமான 4200 படகுகளுக்கு நவீன VMS கருவிகளை பொருத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இயன்றளவில் 3075 படகுகளுக்கு VMS கருவிகளை பொருத்தும் பணி நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கருவி கட்டமைப்பின் மூலம் படகுகளை கண்காணிப்பதற்கென புதிய கண்காணிப்பு மையம் ஒன்றை அமைக்கும் பணியும் அடங்கும். அந்த வகையில் முழுமையான நவீன உபகரணங்கள் அடங்கிய படகுகளை கண்காணிக்கும் மையம் ஒன்றை அமைக்கும் பணியும் தற்போது நிறைவடைந்துள்ளது. புதிய VMS தொகுதிக்கு புதிய மென்பொருள் பொருத்துகின்ற பணியும் தற்போது நிறைவடைந்துள்ளது. அது தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. புதிய VMS தொகுதியை கையாளும் கடற்தொழில் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் புதிய தொகுதியை செயல்படுத்துவதற்கான பயிற்சிகளை வழங்கும் பணிகளும் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றத்திற்கு அமைய 4200 படகுகளுக்கு VMS தொகுதிகளை பொருத்தி முடிப்பதற்கு எதிர்பார்ப்பு கொண்டுள்ளோம். உள்ளூராட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் எனவும் நிதி இல்லாவிட்டால் இராணுவத்தினருக்கும் தொல்பொருள் திணைக்களத்திற்கும் வழங்கும் நிதிகளை பயன்படுத்தி தேர்தலை நடத்த முடியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் இவ்வாறு தெரிவித்தார். நமது கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது தேர்தலானது உடனடியாக நடத்தப்பட வேண்டும். இந்த தேர்தலுக்கு நிதி இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. வடக்கு கிழக்கு தமிழ் தேசத்தை யுத்தம் முடிந்து 13 ஆண்டுகளுக்கு பின்னரும் ஆக்கிரமித்து நிலை கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதியை வெட்டி அந்த நிதியை பயன்படுத்தி இந்த தேர்தலை உடனடியாக நடத்த முடியும்.
மற்றும் தொல்பொருள் திணைக்களம் ஊடாக வடக்கு கிழக்கிலே தமிழர்களுடைய பிரதேசத்திலே திட்டமிட்ட சிங்களமயப்படுத்தல் நடவடிக்கைகளுக்காக செலவிடப்படுகின்ற நிதியையும் அதிலிருந்து எடுத்து தேர்தலுக்காக பயன்படுத்த முடியும். தேர்தலை எதிர்கொண்டால் நிச்சயமாக சிங்கள மக்கள் ரணில் விக்ரமசிங்கவை முட்டையும் மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்க தரப்பையும் அவர்கள் முட்டாக நிராகரிப்பார்கள் என்ற அச்சம் காரணமாக இந்த தேர்தலை பிற்போடுவதை தவிர்த்து தொடர்ந்தும் இந்த நாட்டை ஒரு அழிவு பாதைக்குள் கொண்டு செல்லாமல் நீங்கள் ஒரு ஜனநாயக ரீதியான தேர்தலுக்கு நீங்கள் உடனடியாக முகம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் ஆணித்தரமாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மனித உரிமைகள் ஆணைக்குழு ஒரு நீதிபதி ஒருவருடைய தலைமையிலே இருந்தாலும் கூட அந்த அரசாங்கத்தினுடைய அழுத்தங்கள் காரணமாக அப்பட்டமான 100% பொய்யான ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருப்பதை நாங்கள் நிராகரிக்கின்றோம். இந்த மேற்கு நாடுகள் இன்று இந்த ரணில் விக்ரமசிங்க தங்களுக்கு சார்பான ஒருவர் என்பதற்காக சீன சார்பு ராஜபக்சேக்களை இந்த படத்தில் இருந்து அகற்றிய பிற்பாடு இந்த ஒரு பொய்யான அறிக்கை ஒன்றை வெளிக்கொண்டு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய விருப்பங்களின் அடிப்படையிலே பொறுப்பு குரல் விவகாரமும் காணாமல் போன ஒரு விவகாரமும் உள்ளகத்திற்குள் கையாளப்படுவதான ஒரு தீர்மானத்தை ஜெனிவாவில் நிறைவேற்றுவதற்கு முற்படுகின்றார்கள். இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மயிலத்த மடுவிலே மாதுரோய அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அங்கே ஒரு சிங்கள மயப்படுத்துகின்ற நோக்கத்தோடு தமிழ் பண்ணையாளர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்படுகின்றார்கள். தமிழ் பண்ணையாளர்களுடைய மாடுகள் தொடர்ச்சியாக அழிக்கப்படுகின்றன. இந்த செயல்பாடுகளை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். வடமாகாணத்தில் இந்திய மீனவர்கள் தொழில் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட இருப்பதாக அறிகிறோம். அமைச்சர் டக்ளஸ் சேவானந்தா குலத்தை கெடுக்கும் கோடரி காம்பாக இருந்து இந்த இலங்கை அரசோடு சேர்ந்து தமிழர்களுடைய பொருளாதாரத்தை அழிப்பதற்கு துணை நிற்பதையும் நாங்கள் வன்மையாக கண்டித்து என்னுடைய கருத்துக்களை ரவி செய்கின்றேன். தேர்தல்கள் நடத்தப்படும் போதுதான் ஆட்சியாளர்கள் மக்களின் கருத்தை வழங்கிக் கொள்ள முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராஜலிங்கம் தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் எனவும் உரிய காலப்பகுதியில் தேர்தல்கள் நடத்தப்படும் போது ஆட்சியாளர்கள் மக்களின் கருத்தை வழங்கிக் கொள்ள முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராஜலிங்கம் தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ மாகாண சபை தேர்தலோ அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தல்களோ எந்த தேர்தல்களாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அதற்குரிய தேர்தல்கள் நடைபெற வேண்டும். அப்போதுதான் ஆட்சியாளர்களும் தமது ஆட்சி தொடர்பான மக்களது கருத்தொருமிப்பினை அல்லது கருத்து முரண்பாடுகளை அறிந்து கொள்ள முடியும். நாட்டில் சுயாதீன ஆணைக்குழுக்கள் உருவாக வேண்டும் என்று உரத்து உரைத்தவர் இன்று எமது ஜனாதிபதி அவர்களாகும். ஆனால் இன்று அவரே சுயாதீன ஆணைக்குழுக்களின் செயற்பாடுகளில் காலில் போட்டு மிதிக்கின்றார் என்றே நாம் கருதுகின்றோம். நிறைவேற்று அதிகாரமின்றி சட்டவாக்க சட்ட நிர்வாக துறைகளை ஆக்கிரமித்திருக்கின்றது. சுயாதீன தேர்தல் ஆணைக்குழு சரியான சந்தர்ப்பத்தில் சரியான முறையில் இயங்காமல் உரிய நேரத்தில் தமது பதவியினை ராஜினாமா செய்து எமது நாட்டில் ஜனநாயக பாரம்பரியத்தை கேலிக்குள்ளாக்கிய கேவலமான நிலையை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அரசாங்கத்தினுடைய அராஜக நடவடிக்கைகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள் மாணவர்கள். மாணவர்கள் மட்டுமல்ல, இங்கே ஏனையவர்கள். ஆனால் அந்த போராளிகளை பார்த்து இந்த அரசாங்கம் சொல்வது என்னவென்று சொன்னால் அவர்கள் பயங்கரவாதிகள். நேற்றைய தினம் கூட இங்கே பேசிய அமைச்சர் அவர்கள் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் என்று கூறுகின்றார்கள். அவர்களை பார்த்து நீங்கள் பயங்கரவாதிகள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுடைய போராட்டத்தினுடைய பாதை திசை திருப்பப்படும். உங்களுக்கு அவர்கள் அகிம்சை வழியிலே அவர்களுடைய போராட்டத்திற்கு ஒரு முடிவில்லை என்று சொன்னால், விடிவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக அவர்களும் மக்களும் இணைந்து போராட்டத்தினுடைய பாதையை அவர்கள் மாற்றி அமைத்து நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய அந்த நோக்கங்கள் நிறைவேற்றும் வரைக்கும் அவர்கள் போராடுவார்கள். ஆனால் அதை உங்களால் தடுக்க முடியாது போய்விடும். அதனுடைய விளைவுகள் மிகவும் பாரதூரமானதாக இருக்கும் என்று இந்த அரசாங்கத்தை எச்சரித்து நிறைவு செய்கின்றேன். மாகாண சபை தேர்தல் தொடர்பிலும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என போராட்டங்கள் நடத்துபவர்கள் மாகாண சபை தேர்தல் தொடர்பிலும் சிந்திக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த நாட்டில் இன்றே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையில் பல போராட்டங்கள் முன்னெடுத்தாலும் அதனை நாங்கள் வரவேற்கின்றோம், அதை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் இந்த மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாகவும் இந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்துகின்ற எதிரணியினர் அல்லது நாங்கள் கூட சிந்திக்க வேண்டும். மாகாணத்திலே நடைபெறுகின்ற விடயங்களை சீர்தூக்கி பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் காணி பிரச்சனை, மேச்சரித்திர பிரச்சனை, இவ்வாறு பல விடயங்கள் எங்களுடைய மாகாணத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது புதிதாக கொண்டுவரப்பட இருக்கின்ற வட்டாரங்களை குறைத்து பிரதேச உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைக்கின்ற ஒரு தீர்மானம் சிறுபான்மையினராக இருக்கின்றவர்களுக்கு
பாரிய பாதிப்பை தரப்போகிற விடயமாக இது அமைகின்றது. நாட்டில் அமைதி நிலவுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வே. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டுமானால் நாட்டில் அமைதி நிலவுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வே. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். பொருளாதாரம் வளர வேண்டுமானால் நாட்டில் அமைதி நிலவ வேண்டும். அமைதி நிலவுவதற்கான விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாக இந்த நேரத்தில் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே சர்வஜன வாக்குரிமை இந்த நாட்டிலே எல்லோருக்கும் தேவைப்படுகின்றது. அந்த சர்வஜன வாக்குரிமையை நடத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு ஜனநாயகவாதி இந்த நாட்டில். ஆகவே அவர் இவ்வாறு செயல்படுவது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு அவர் அங்கு தள்ளப்பட்டிருக்கின்றாரா என்ற கேள்வி எங்களுக்கு எழுகின்றது. இன்று டாலர் விலை குறைந்திருக்கின்றது. இப்பொழுதே தேயிலை கம்பெனிகள் டாலர் குறைந்திருக்கின்றது, அதனால் தேயிலை எங்களுக்கு லாபம் இல்லை என்ற விஷயத்தை இப்பொழுதே ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே டாலர் விலை குறைவது மக்களுடைய பொருளாதாரத்தை சீர் செய்வதற்கு நல்ல ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட இந்த கம்பெனிகள் இப்பொழுது சொல்லுகின்றது எங்களுக்கு டாலர் விலை குறைந்ததனால் எங்களுக்கு நஷ்டம் ஏற்படுகின்றது என்ற விஷயத்தை இப்பொழுதே முன்கூட்டியே அவர்கள் சொல்வதற்காக எத்தனிக்கின்றார்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த டன்சினன் ரோடு என்பது மிக மோசமான நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நூரேலியாவிலிருந்து 4 கிலோமீட்டர்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல அப்பகொத்மலை ப்ராஜெக்டில் 2 கிலோமீட்டர் செய்யப்பட்டிருக்கு. இடையிலே இருக்கின்ற தொழிலாளர்கள் அதிகமாக வாழ்கின்ற இந்த டன்சினின் பகுதியிலே ரோடு மிக மோசமாக இருக்கின்ற காரணத்தினால் ஆஸ்பத்திரிக்கு வர முடியாது, பாடசாலை பிள்ளைகள் இன்று பாடசாலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை அல்லது அவர்கள் மிக கஷ்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை உண்டாக்கியிருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் எதிர்காலத்திலே அபிவிருத்தி வேலைகள் செய்யப்படும் பொழுது நிச்சயமாக இதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், அதை கட்டாயம் செய்யப்பட வேண்டும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.